நல்ல ஒரு பெருவெட்டான சைஸான ஆடு வாங்கியிருக்கீங்கல, என்ன காரணத்துக்காக இந்த ஆடை தேர்வு செஞ்சீங்க? ஏன் ஆடு நல்லா இருக்கு, நல்லா நீட்டு போக்க மதுகட்டு சரி, நல்ல ஆடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, நல்லா வாங்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஆடுகள் நிறைய வாங்குறீங்க, அதை விற்பனை வாய்ப்பு எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா விற்பனை எல்லாம் வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்கி இப்போ தான் சேர்க்குறீங்க? ஆமாம். அதாவது என்ன முடிவில் சேர்க்குறீங்க? வாங்கி நல்ல பெருவாடா ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி ஆடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி விற்பனை பண்ணிக்கலாம், இல்லனா ஒரு லாப நோக்கத்தோட இது இப்படி பண்ணா அதுல லாபம் கிடைக்கும், இல்லனா ஒரு ஆசைக்கு வளர்க்க அந்த மாதிரி? இல்ல, இது லாபமும் இருக்கு. ஏன்னா இது குட்டி போட்டா ஒரு 3 மாசத்துலயே குட்டி 7000 ரூபாய்க்கு வித்துடலாம். சரிங்க, 3 மாசத்துலயே வித்துடலாம். 7000 ரூபாய்க்கு வித்துடலாம் குட்டிய. அந்த நோக்கத்துல நல்ல லாபகரமா இருக்கு. எனக்கு நல்ல ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நல்ல ஆடுகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு எப்படி எதுல இருந்து வந்துச்சு? அதாவது முதல்ல என்ன ஆடு வளர்த்தீங்க, இப்போ எதுல இருந்து வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, நான் ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஆடு இந்த மாதிரி சைஸ் ஆடு ஒன்று வாங்கினேன். சரிங்க, அது குட்டி போட்டு ஒரு 6-7 மாசத்துல 12 ரூபாய்க்கு வித்துட்டோம். பாத்துருங்க, ஒரு ஒரு அந்த ஆடு ஜோடியா? இல்ல, ஒரு பீஸ் ஒரு குட்டியா? சரிங்க, அதாவது கொஞ்சம் நல்ல லாபமா இருக்கு. எனக்கு ஆடு வளர்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆமா, சரி, அதனால சரி வளர்ப்போம் சொல்லி அப்படி வாங்கிருக்கேன். அதாவது நம்ம போன தடையும் பார்த்தோம், இந்த தடையும் பார்க்கும், இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 27 ரூபாய் சொன்னாங்க, 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, கொஞ்சம் விலையுமே விலை ஜாஸ்தி தான். பொருள் நல்ல பொருள், பொருள் நல்ல பொருள். ஆமா, காசு தான் இருக்கும். ஆனா நம்ம பொருள் பிடிச்சாலும் வாங்கிட்டோம். இந்த பொருள் பிடிக்குங்கிறதுனால வாங்கியாச்சு. ஆனா அதாவது சந்தைக்கு வந்ததுல எனக்கு சைஸ் பெருவெட்டு எல்லாமே இந்த ஆட்டம் சொல்லுவாங்க. சரிங்க, இது வந்து நிறைய பேர் விலை கட்டிட்டு இருக்காங்களா, எதுவும் திரும்ப கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல இல்ல, கேக்காங்க, சும்மா சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, சரிங்க, இது 2 போடுமா 3 போடுமா குட்டி? ஏன்னா 3 போதும் சொல்றாங்க, ஆனா 2 போட்டதே நல்லதுதான். 2 போட்டா போதும். ஆ, போதும். அனுபவத்துல ஆமா, 2 போட்டாலும் நல்லா வளர்த்து நல்லா வளர்த்துறோம். ஆமா, சரிங்க சரிங்க, அதே நம்மளுக்கு திருப்தியா திருப்தி. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர், கலர் குட்டியா கொண்டு வந்திருக்கீல. சரிங்க சரிங்க, கேக்காங்க 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு தான் கேக்காங்களா? கேட்க ஆள் இல்ல. இன்னைக்கு சந்தை நிலவரம் வந்து இல்லங்கிறீங்களா? 2500. அதாவது கிடைச்ச கசாட்டு கிடைச்சிடும் அப்படின்னு பாக்கிய, ஒரு 500 ரூபா நட்டமானவும் பாக்கிய கிடைக்க மாட்டேங்கிறிய. சரிங்க, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? ஒரு வாரம் இருக்கும். இது பால் எப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்கும்? போட்டு பால் தான் கொடுக்கணும். என்ன அளவு கொடுத்தா அந்த குட்டியில ஒரு லாபங்கிற கிடைக்கும்? புதுசா சொல்றீங்களா உண்மையிலே? அதாவது இறகடிச்சுட்டு பால் கொடுக்க வேண்டிய தேவையில்லையா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சுத்திக்கிடுமா இல்ல வந்து நம்ம எப்படி சேர்க்க வைக்கிறது? தடுப்பூசி தேவை, இதுக்கு தேவையில்லை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சளி காய்ச்சல் இருமல் வருது, அதுக்கெல்லாம் நீங்க எதுவும் ஊசி அந்த மாதிரி எதுவும் போடுவீங்களா? மழை நேரம் வேற வருது, இளங்குட்டியை காப்பாத்திடலாமா? டானிக் இருக்கு. இப்ப மழை நேரத்துல இந்த இளங்குட்டியை காப்பாத்திடலாமா? என்ன குட்டியா இருக்கு? என்ன 1800 ரூபா கொடுப்பீங்க? சரிங்க, இது இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? சரிங்க, 2 மாசம் பால் கொடுத்தா என்ன லாபம் கிடைக்கும்? சரிங்க, இறக்க அடிக்க ஆரம்பிச்சுட்டா பால் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். நீங்க ஆடு வளர்க்குறீங்களாண்ணே? எத்தனை ஆடு வளர்க்குறீங்கண்ணே? சரிங்க, இந்த மாதிரி செம்பரு குட்டி வந்து பாத்தீங்கன்னா பால் மட்டுமே கொடுத்து காப்பாத்திடலாமா, இல்லைன்னா இந்த தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியிருக்குமா ஸ்டார்டிங்ல? சரிங்க, அளவா அளவா கொடுத்துக்கணும். அரை வயது கொடுத்தா போதும், அரை வயது கொடுத்தா கூட குட்டி நல்லா இருக்கும். சரிங்க, சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். இளங்குட்டி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க? சரிங்க, என்ன வேலை கொடுப்பீங்க? 3000 ரூபா கூட கொடுத்தலாம். என்ன வேலை கேக்குறாங்க? அண்ணன் ரொம்ப இது தள்ளாடுறீங்கள, கேட்கவே ஆள் இல்ல. சரிங்க, இது வந்து குட்டி இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா லாபங்கிற கிடைக்கும்? சரிங்க, எது கிடா குட்டி, எது பொட்ட குட்டி? இது கிடா குட்டி, இது பொட்ட குட்டி. ஆனா இந்த குட்டி எதுவும் போன் பண்ணி எதுவும் கேட்டாங்க குடுத்தீல எதுவும்? மழை டைமா இருக்கு, அதனால வேண்டாம். அதாவது சந்தைக்கு நேர்ல வந்து பாத்து வாங்கன்னா வாங்கிக்கலாம் உங்களை. எந்தெந்த சந்தைக்கெல்லாம் நீங்க போறீங்க? சரிங்க,
திருமங்கலம் திருமங்கலம் மதுரைக்கும் போறிய, மதுரைக்கு சின்ன குட்டி கொண்டு போறிய. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர். தாயாடு ரெண்டு குட்டியோட என்ன விலைன்னு சொன்னாங்க? 14,000 ரூபா. இப்ப வாங்கின விலை 11,000 ரூபா. 11,000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா ஒரு தாயாடு ரெண்டு குட்டியோட? சரி, லாபம் தான் அப்பனா. அதாவது இது மேய்ச்சல் ஆடு என்னன்னு, அதான் கொஞ்சம் மெலிசலா இருக்கு. குட்டி கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ஒரு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ஆனா அதாவது இது கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கு, இது ரொம்ப சின்ன குட்டியா இல்ல இதுக்கு? சரிங்க, எப்படி நம்ம வளர்த்தலாமா? 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிய கிறக்கமான ஆடு தான் தெளிக்க முடியுமா? ஆ சரிங்க. ஆ அதாவது இந்த மெலிசலான ஆடை வாங்கினா கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்குங்கிறீங்க. அதாவது இது ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் வைங்க மைக்கு. ஆனால் அதாவது இதை வந்து மேய்ச்சல் விடுவீங்களா இல்லை கையேற சொல்லப்பீங்களா? கையேற தான், ஃபுல்லாகவே கையேற தான். கையேறனா என்னென்ன தீவனம் வச்சா அந்த குட்டி நல்லா எந்திக்கும், ஆடுக்கு குட்டிக்கு பால் இருக்கும்? சரிங்க. இந்த மாதிரி வச்சா போதும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? ரெண்டு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கியிருக்கீங்க. தம்பி ஏதாவது தூத்துக்குடியில் இருக்கும் போது இட வசதி இருக்கு அவங்களுக்கு? இடத்துல சும்மா இடம் கிடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு குட்டி வாங்கி விட்டுரும் அப்படின்னு பார்த்துட்டே. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு ஆட்டுக்குட்டி வளர்க்கணும் அப்படின்னு? ஆசை ஆகிட்டே இருந்துச்சு, இப்போ வாங்கியாச்சு. என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? 9th படிக்கிறீங்க. அதாவது இது இது எந்த இது கிடா குட்டியா பொட்ட குட்டியா? இது இது இந்த தாய்க்கு, இது இந்த தாய்க்கா? சரிங்க, சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலைல 6 மணிக்கு வந்தீங்க. இந்த மாதிரி ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கா இல்லை புதுசாக வளர்க்குறீங்களா? புதுசாக வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது இந்த மாதிரி குட்டிகள் கொண்டு போனோன்னா இந்த தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போடணும் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா? எதுவும் சொல்லலை. சரிங்கண்ணே, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, போட்டலாம் அண்ணாண்ணே. சரிங்க, இந்த மாதிரி குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வளர்த்தா ஒரு லாபம் அப்படிங்கிறத கிடைக்கணும் எதுவும் எஸ்டிமேட் எதுவும் போட்டு வச்சுருக்கீங்களா? சரிங்க சரிங்க, வளர்த்து பார்த்தா தான் தெரியும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரிங்க அண்ணா, அண்ணன் தான் குட்டி கொடுத்துருக்காப்லையா? திருப்தியாக அமைஞ்சிச்சானே. யாருக்குன்னே ஒரு கிடா தான் வாங்கிட்டு போனீங்க, அந்த கிடா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதாவது ஆடு எப்படின்னா விரட்டுது. சரிங்க, இப்ப அமர்ந்து நிக்குது ஆட்டோட, அதுவும் அண்ணன் தான் கொடுத்தாப்ல நினைக்கிறேன். சரிங்க, திருப்தி அமைஞ்சிருச்சு. இப்ப இந்த குட்டிகள்லாம் எப்படி வாங்கிருக்கீங்க? 7,000 ரூபாய். சரிங்க, அதாவது இந்த குட்டிகளா இப்போ இந்த சின்ன குட்டிகள் தேர்வு செஞ்சு நீ எவ்வளவு நாள் வளர்த்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் ஒரு அனுபவத்திலோட வந்துருப்பீங்கல்ல? ஒரு வருஷம், ஒரு வருஷத்துல உறுதியா லாபம் இருக்கு. அது நல்ல குட்டியா இருக்கு, நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம், நல்ல சைஸா இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஆனா இந்த மாதிரி அண்ணனுக்கு எத்தனை குட்டிகள் கொடுத்துருக்கீங்க? சரிங்க சரிங்க, மொத்தம் 5 குட்டி பக்கமா எடுத்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி குட்டி வேற நண்பர்கள் கேட்டா கொடுக்க வாய்ப்பு உண்டா? கொடுக்கலாம். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. சரிங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க சரிங்கண்ணே, ஓகே. யாருக்குன்னு அண்ணன் வந்து ஒரு தடவை வந்து கேட்க வேற செஞ்சாப்புல கால் பண்ணி வேற. சரிங்க சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். அண்ணா சுத்த கரும்போறானே, என்ன விலைக்குண்ணா வாங்கியிருக்கு? சரிங்க, இது கோவிலுக்கா வளர்ப்புக்கா? கோவிலுக்காக. அண்ணா அதாவது என்ன மதிப்பு வரும், இட மதிப்பு அப்படின்னா என்ன வரும்? சரிங்க, இப்போ வந்து இந்த குட்டி வந்து கோவிலுக்கு வந்து இப்போ உடனே கொண்டு போவீங்களா இல்லை வளர்த்தா கொண்டு போறீங்களா? வளர்த்து கொண்டு போவீங்க. எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க? 2 மாதம். என்னென்ன தீவனம்லாம் வைக்கிறது உண்டு இதுக்கு? சரிங்க சரிங்க. இந்த மாதிரிலாம் வச்சுதான் வளர்க்குறது உண்டு, வளர்த்தா நல்லா வளரும். நானே சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அண்ணே குட்டி வாங்கியாச்சா? என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? கிடா குட்டியானே பொம்மரி 4,000 ரூபா ரேட் வந்துட்டு. ஆனால் பால் கொடுக்கணுமா எதுவும்? எப்படி இற எடுக்கும்? எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, எதுவும் அகத்தி எதுவும் கொடுத்து பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் இந்த சைஸ் எடுக்குமா? சரிங்க, இந்த சைஸ் தெரியும். அதாவது இந்த மாதிரி குட்டி வந்து எவ்வளோ நாள் வளர்த்தா லாபம் கொடுக்கும்? 6 மாதம் வளர்த்தா சென பருவத்துக்கு வந்துடுமா? வரும். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொட்டக்குட்டி, கொண்டு போனோன்னா தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா? கொடுக்கணும். இந்த மாதிரி வேற வளர்க்குறீங்களா இல்லை எப்படிங்க? வளர்க்குறீங்க, வளர்க்குறீங்க, அனுபவம் இருக்கு. சரிங்க, நல்ல ஒரு சைஸாக வளருமா இது? சரிங்க, இப்போ வந்து எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ நீங்கள் குறைச்சிங்க? 500 ரூபா குறைச்சி 4,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 4,000 ரூபா நம்மளுக்கு லாபம் தானே? லாபம் தானே. சரிங்க, ரொம்ப நன்றிங்களா. சூப்பர். சுத்த கருப்பா, கோவிலுக்கா வளர்ப்புக்காகண்ணே? கோவிலுக்காக. சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 15,500 சொன்னாங்க. சரிங்க, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்?
ஓகே, அதாவது இப்போ வந்து கோயிலுக்குனா உடனே கொண்டு போவீங்களா இல்ல வளர்த்து கொண்டு போறீங்களா? சனிக்கிழமை. இது என்ன மதிப்பு வரும் இட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வரைக்கும் எதிர்பார்க்கறீங்க. சரிங்க சரிங்க. எத்தனை மணிக்கு சந்தைக்குன்னு வந்தீங்க? காலனி வந்தீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சென்னையாடா? சென்னையாடு தான். நிறைய சென்னாடான? சரிங்க. இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? சரிங்க. ஆ, நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 13,000 ரூபா. பல்லுனே? பல்லு சேர்ந்தாடு தான். சரிங்க. இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? 2 வருஷம் உதவியா வளர்த்துக்கலாம். ஆனா மடுகட்டு இருக்கு, ஆனா ஆடு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் என்னன்னு. சரிங்க. எத்தனை வாங்கணும்னு நினைச்சீங்க, எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஒண்ணுதான் வாங்கினா, ஒண்ணு திருத்தியா வாங்கியாச்சு. வேற எதுவும் வீட்டுல இந்த மாதிரி ஆடு வளர்க்குறீங்களா? வீட்டுல ஆடு கிடக்கு. சரிங்கண்ணே. இது எதுவும் சென்னையாட்டுக்கு தடுப்பூசி எதுவும் போட வேண்டியதுக்குமா? அதெல்லாம் போட வேண்டாம். இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நமக்கு லாபம் கிடைச்சதுக்கா இல்லையா? லாபம் தான். சந்தைக்கு வந்ததுல லாபம் இருக்கு, திருப்திகரமான லாபம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரி, வாங்க நினைச்சதுல 5 தான் வாங்க முடிஞ்சதா? சரிங்க. இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சந்தைக்கு ஒரு 5 மணிக்கு வந்தேன். நீங்க எப்படி வாரந்தோறும் வர்றாளா இல்ல புதுசா வந்துருக்கீங்களா? வாரந்தோறும் வருவீங்க. வாரந்தோறும் எத்தனை குட்டி பிடிப்பீங்க? 6-7 வாங்குவீங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன மதிப்பு வரும் இட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா?